அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ரோன் ஸ்ப்ரேயர் பற்றி பார்க்க போகிறோங்க. விவசாயத்தில் வந்து இப்போ என்ன மேஜரான ஒரு டிமாண்ட் இருக்குன்னா லேபர் தான். ஆள் பற்றாக்குறை தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலை எடுத்தாலும் ஆள் பற்றாக்குறை தான் இந்த இன்றைய காலகட்டத்தில் மேஜரான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அந்த ஆள் பற்றாக்குறை ஈடு செய்யறதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலையும் இப்போ வந்து உழவு ஓட்டுறதுலேருந்து நம்ம விவசாயத்தில் என்னென்ன வேலை இருக்கோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மிஷினரிஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அதில் வந்தது தான் இந்த ட்ரோன் ஸ்ப்ரேயர். இதில் வந்து நீங்கள் களைக்கொல்லி, ஃபங்கசைடு எல்லாமே, பெஸ்டிசைடு எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அடிக்கு கீழே இருக்கக்கூடிய கிராப்லேருந்து மேலே பார்த்திங்கன்னா ஒரு 40 அடி உயரம் இருக்கக்கூடிய கிராப் வரைக்கும் இதில் வந்து நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரோனை வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கெமிக்கல்ஸ்க்கும் இந்த ஸ்ப்ரே மெத்தட் வந்து செட் ஆகும். மெயினாக டைம் வந்து சேவ் ஆகும். இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது, யூசர் ஃபீட்பேக்கு, கஸ்டமர் ஃபீட்பேக்கு எல்லாத்தோடையும் சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கம், உங்கள் பேருங்க? பேர் கோகுலுங்க. எந்த ஊருங்க நீங்கள் இருக்கிறதுல? குருமந்தூருங்க. குருமந்தூர் கோபி? ஆமாங்க. சரிங்க, இப்போ ட்ரோன் ஸ்ப்ரேயர் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க? ஆமாங்க. என்னென்ன மாதிரி ஸ்ப்ரே இதில் என்னென்ன மாதிரி ஃபீல்டுக்கு என்னென்ன மாதிரி ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற கெமிக்கல் அடிச்சிருவாங்க. சரிங்க. நல்லா பிராண்டட் கெமிக்கலாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இல்லை அப்படி இல்லைங்க, என்னென்ன மாதிரி கெமிக்கல்ஸ்னால் களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி எல்லாம் அந்த மாதிரி எல்லா ஹெர்பசைடுமே, இன்செக்டிசைடு, ஓகேங்க, ஃபங்கசைடு எல்லா எல்லா விதமான இதுக்குமே போயிட்டு தான் இருக்குதுங்க. சரிங்க. இப்போ என்னமா எல்லா ஃபீல்டுக்கும் செட் ஆகுமா, இப்போ ஒரு குறிப்பிட்ட சில ஃபீல்டுக்கு வந்து செட் ஆகாது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குங்க? அப்படி இல்லைங்க, எல்லா ஃபீல்டுக்கும் செட் ஆகுங்க. இப்போ தென்னை மரத்துக்கு அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது, ஓகேங்க. அந்த மாதிரி டைமில் வந்து ட்ரோன் கண்ணுக்கு தெரியணும், ஓகேங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் சேஃப் ஃபீல் இல்லாமல் தான் ஃப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லா கிராப்புக்கும் வேணால் ட்ரை பண்ணிக்கிறேங்க, எல்லாத்துக்குமே ரிசல்ட் நல்லா தான் இருந்தது. கீழே பயிர்லேருந்து தோப்பு வரைக்கும் எல்லா ஏரியாவும் கவர் பண்ண முடியும், கவர் பண்ண முடியுங்க. ஓகே, கிட்டத்தட்ட 40 அடிக்கு மேலே கூட போகுங்க, ஓகேங்க, ட்ரோன் ஃப்ளைங்க. ஓகேங்க. இப்போ இது என்ன ப்ரைஸ் வருதுங்க, இது பிராண்ட் நேம் என்னங்க? இது வந்து EFT ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. சரிங்க. இது வந்து சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்ணுறது. ஓகே ஓகேங்க. இது பார்த்தீங்கன்னா 5 செட் பேட்டரி, சார்ஜர், சிங்கிள் சார்ஜர், ஓகேங்க, இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 5.5 லட்சம் அந்த ரேஞ்சில் வரும். ஓகே ஓகேங்க. இது மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு என்னென்ன மெயின்டெனன்ஸ்ல? மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொப்பலர் வந்து ஒரு பர்டிகுலர் ஏக்கர் வந்து கவர் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணணும், ஓகேங்க. அப்புறம் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏக்கரை மட்டும்தான் கவர் ஆகுது. அப்புறம் நான் மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து, ஓகேங்க. இப்போ ஒரு ஏக்கரை வந்து ஃபீல்டு வந்து கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுங்க, எத்தனை டேங்க் வந்து பிடிக்கும்? ஒரு 5 லிருந்து 5.5 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க. ஓகே. அது வந்து ஏக்கராவுக்கு 2 டேங்க்னு கவர் பண்ணணும். டேங்க் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் 10 லிட்டர் 10 லிட்டர் மொத்தம் ஒரு ஏக்கராவுக்கு வந்து 20 லிட்டர் அந்த ரேஞ்சில் வந்து கவர் பண்ணுவோம். ஓகேங்க. 20 லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு ஏக்கர் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியும், கவர் பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க, ஃபீல்டில் வந்து ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, அவங்க எதாவது சேஃப்டிக்கு எதாவது போகணுமா, அதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க? அது எதுவும் தேவையில்லைங்க. நாங்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டுலேருந்து எங்களுக்குமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 அடி டிஸ்டன்ஸ் தள்ளி தான் நின்று ஃப்ளை பண்ணுவோம். ஓகேங்க. அப்போ சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஃபார்மர்ஸ் மேலே எதாவது படுது அந்த மாதிரி எதாவது பிரச்சனை ஆகுமா, அதை அந்த மாதிரி எதாவது ஆகுங்களா? ஃபார்மர் அந்த மேலே படுறதுக்கு இல்லாமல் நாங்கள் சொல்லிடுறோம் இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேங்க, நீங்கள் அந்த பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹூமனுக்கு எதுவுமே எஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டியது அந்த இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல்டு கெமிக்கலும் அதே மாதிரிங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெமிக்கல் கம்மியாக போட்டால் போகுது. ஓகே ஓகேங்க. ஒவ்வொரு கிராப்புக்கு தகுந்த மாதிரி இப்போ போட்டால் போகுதுங்க. அதனால் வந்து ஹூமனுக்கும் சரி ஃபீல்டுக்கும் சரி எந்த எஃபெக்டும் வராமல் இருக்கிறது தான் இந்த சிஸ்டம் கொண்டு வந்தது. ஓகேங்க. இப்போ நார்மலாக ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறோம்னா பெட்ரோல் ஸ்ப்ரேயர், பேட்டரி ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறோம், அதே சேம் ரிசல்ட் அதில் கொடுக்க முடியுங்களா? அதோட அதிகமாகவே இருக்கு உங்களுக்கு. ஓகேங்க. அதில் கூட ஏதோ படாமல் ஹோம் நேரம் இருந்ததுன்னா படாமல் இருக்கு. ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் சிஸ்டமேட்டிக் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுனாடி ஆட்டோமேட்டிக் ஃப்ளைங்க. ஓகேங்க. அதனால வந்து இது வந்து மார்க் பண்ணி விட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது மட்டும்தான் போயிட்டு வருங்க. இப்போ ஃபீல்டில் வந்து ஆப்ரேட் பண்ணுறது இல்லாமல் ஜிபிஎஸ் நேவிகேஷன் அதாவது போய் ஃபவுண்ட்ரி பாயிண்ட் ஒரு ஏக்கரா இருக்குதுன்னா சுற்றியும் ஃபவுண்ட்ரி பாயிண்ட் வச்சு பண்ணோம்னா, ஓகே, அந்த ஃபவுண்ட்ரி பாயிண்ட்டுக்குள்ள மட்டும்தான் போகுங்க. ஓகே. மிஷினில் ஏதாவது இறன்னா மட்டும்தான் ஃபவுண்ட்ரி விட்டு வெளியே போகும், இல்லைன்னா அது ஃபவுண்ட்ரிக்குள்ள மட்டும்தான் ஃப்ளை ஆகும். மற்றவரை ஃபவுண்ட்ரி விட்டு வெளியே எங்கேயும் போகாது, நாம செட் பண்றத பொறுத்து. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து அதுமே நாம செட் பண்றதா? எல்லாமே நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட், ஸ்பேஸ், ஃப்ளோ ரேட், ஓகேங்க, எல்லாமே வந்து நாம செட் பண்ணிக்கலாம். எந்த எப்படி தகுந்த மாதிரி அப்படிங்கிறது. ஓகேங்க. இப்போ வந்து விவசாயிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அவங்க யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. உங்க பேர் சொல்லிருங்க. எந்த நீங்க எந்த ஊருங்க? இப்போ காசியூர். காசியூருங்களா? காசியூர் கோபியில காசியூர் இருக்கீங்க. இப்போ உங்க விவசாய நிலத்துல வந்து நீங்க இந்த ட்ரோன் ஸ்ப்ரேயரை வச்சு யூஸ் பண்றீங்க.
டைம் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஓகேங்க. இப்போ ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்க இந்த ட்ரோன் வச்சு யூஸ் பண்ணுறதுனால நார்மலாக கையில் அடிக்கிற அளவுக்கு வந்து நல்லா இருக்குங்க. ரிசல்ட் வந்து நல்லா இருக்குங்க, எல்லா இடத்துலையும் தெளிவாகப்படுதுங்க. சரிங்க. இப்போ நீங்கள் பூச்சிக்கொல்லிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்களா, கலக்குழிக்கும் இதை யூஸ் பண்ணுறீங்களா? கலக்குழிக்கும். ஓகே ஓகேங்க. எல்லா வகையான மருந்துக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க. ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்களா? ஓகே ஓகேங்க. ஆ வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம், நம்ம பேர் சுப்பிரமணியம். சரியில் இருந்துட்டு இந்த இன்னைக்கு இந்த ட்ரோன் அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. சரிங்க. இது விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமான தெரியுது. சரிங்க. அதனால் எல்லா விவசாயிகளும் இதை பயன்படுத்தி பயனாளி மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். சரிங்க. இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுது, குயிக்க இருக்க காடு கவர் ஆகுது. ஓகேங்க. மருந்ததுனால எந்த அந்த கை ஸ்ப்ரேல் அடித்து ஒரு இடத்துல பட்டும் படாமல் இருக்கு. கண்டிப்பாக எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் ஆகுது. அதனால் எல்லா விவசாயிகளும் ஒரு வரப்பிரசாதமாக நினச்சி எல்லாருமே பயன்படுத்துமாறு நான் பாதன்சா மூலியமாக கேட்டுக்கொள்கிறேன். சரிங்க. இப்போ ஆள் வந்து மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணுறப்போ, பெட்ரோல் ஸ்ப்ரேயரோ பேட்டரி ஸ்ப்ரேயோ யூஸ் பண்ணுறப்போ ஆள் வந்து உள்ளே இறங்கி வேலை செய்யணுங்க. ரெண்டு ஆள் ஒரு மிஷினுக்கு வேணும். இது ஒரு ஆள் இருந்தால் போதுங்க, ஒரு மருந்து ஊற்றி கொடுத்துரு, பாக்கி எல்லாம் அவங்களே எல்லாம் கவர் பண்ணிக்கிறாங்க. சரிங்க. இப்போ ஒரு ஏக்கருக்கு 8 டேங்க் அடிக்கணும், 10 டேங்க் அடிக்கணும்னா அதுக்கு டைம் வந்து அதிகமாகுது. டைம் அதிகமாகுதுங்க. இதில் வந்து டைம் மிச்சமாகுது. டைம் மிச்சமாகுது. ஒரு டைமுக்கு உங்களுக்கு ஒரு சாயந்தரம் 4 மணிக்கு மேலே மழை வர்றதா இருந்தால் நீங்கள் காலையில் 9 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் அடிச்சிடலாம். கண்டிப்பாக. ஆனால் அதுக்குள்ள கேப் இருக்குது, உங்களுக்கு அந்த மருந்தினுடைய எஃபெக்ட் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிக்குது. அதாவதுங்க. ஆனால் நீங்கள் கை ஸ்ப்ரேயர்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் நேரத்துலேயே மழை வந்ததுன்னா அதனுடைய வேஸ்ட் ஆகிடுச்சு போயிடுது. கண்டிப்பாங்க. இப்போ மருந்து அடித்தாலும் வெயில் அடித்தா மட்டும்தான் அது வந்து மேலே ஒட்டி அதோட வேலையை செய்யும். இதே நம்ம மழை காலத்தில் வந்து ஒரு 2-3 மணி நேரம் தான் வெயில் வந்து அடிக்குங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி ட்ரோன் ஸ்ப்ரேயர் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்போ சீக்கிரம் ஏரியா கவர் பண்ண முடியும். அந்த மருந்தையும் நம்ம ரிசல்ட் கொண்டு வர முடியுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாங்க. அதனால் இது பயன்படுத்தி எல்லா விவசாயம் பயனடைய மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. மேனுவலாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 பேர் தேவைப்படும். ஒரு ஆள் வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணும், ஒருத்தர் வந்து தண்ணி ஊற்றணும், கெமிக்கலை கலெக்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து செலவாகுங்க. இது ஒரு டாப் சீனி மேனுவல் அப்ரோச். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எதுக்காக வந்து நிலங்காட்டில் வந்து மருந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா புழு தாக்கம் சுருட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த புழு தாக்கத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சைடு நாங்கள் ஃபீல்டில் வந்து இப்படி மேனுவலாக ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க, ட்ரோன்லேயும் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ட்ரோனில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஃபீல்டு அளக்கிறதோட சேர்த்து 1/2 மணி நேரத்தில் ஃபீல்டு வந்து கவர் ஆகிடுச்சு. இதை வந்து மேனுவலாக ஸ்ப்ரே பண்ணுறது 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து டைம் பிடிச்சிது. ஃபீல்டு வந்து அளக்கிறது எப்படின்னா, ஒரு ஒன்ஸ் வந்து அவங்க ஃபீல்டு வந்து பவுண்ட்ரியெலாம் செட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அடுத்து இன்னொரு மறுபடியும் இந்த அந்த ஃபீல்டுக்கே வராங்கன்னா மறுபடியும் அளக்க தேவையில்லை. அந்த ஃபீல்டு ஏற்கனவே அளந்த மேப்பை வச்சு பார்த்திங்கன்னா குறைஞ்ச வச்ச 10 நிமிஷத்துக்குள்ளே ஃபீல்டு கவரேஜ் வந்து கொடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வச்சா 10-12 ஏக்கர் வந்து கவர் பண்ண முடியும். அடுத்து ட்ரோனோட ஓவர்வியூ பார்க்கல. ட்ரோன் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம கேமரா ட்ரோன் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இந்த ட்ரோன் இருக்கும். அதில் என்ன அதுக்கு இதுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா எல்லாமே சைஸில் வந்து பெருசாக இருக்கும். அதாவது வந்து மோட்டர்லேருந்து விங்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா கேமரா ட்ரோன் மாதிரியே தான் இதுவும் ஒயர்லெஸ் சிக்னல் மூலமாக தான் வந்து இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ட்ரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக ஒரு ரேடார் வரும். ரேடார் எதுக்குன்னா எதிரில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை வந்து டிடெக்ட் பண்ணுறக்காக. அதாவது ஏதாவது எதிரில் ஏதாவது ஒரு கம்பம் இருக்குது, மரம் இருக்குது அப்படின்னா அதை வந்து டிடெக்ட் பண்ணுறக்காக அந்த ஒரு ரேடார் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் ஒரு கேமராவும் கொடுத்துருப்பாங்க. இந்த யூனிட்டுக்கு கீழே கெமிக்கல் டேங்க் இருக்கும். கெமிக்கல் டேங்கில் வந்து மோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. விங்ஸ் இருக்கக்கூடிய யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வந்து ஸ்ப்ரே ஆகிற யூனிட் வந்து இருக்கும். கெமிக்கல் டேங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பேட்டரி பேக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்ப்ரேயிங் யூனிட்டு. ஸ்ப்ரேயிங் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நாசில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நாசில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பேட்டரி ஸ்ப்ரேயர் பெட்ரோல் ஸ்ப்ரேயரில் யூஸ் பண்ணுவோம் நாசில மாதிரி, அதே மாதிரி சேம் கான்செப்ட். இதாங்க பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பேட்டரி வந்து 2 பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அட் அ டைமில். ஒரு 2 பேட்டரி பேக் வந்தீங்கன்னா ஒரு டேங்க் அடிக்கிற அளவுக்கு தான் தாங்கும். ஒரு பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 13,000 mAh. 2 பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டரியில் வந்து சார்ஜ் எல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறாங்க. இப்படினா இது வந்து நார்மலா நம்ம ஆப்ல ட்ராக் பண்றதா இல்ல வேற மாதிரி ஏதாவது? இது வந்து தனியா ஒரு டிவைஸ்ங்க. சரி. இது வந்து டாட் டிவைஸ்.
இது வந்து பவுண்டரி மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்சாக்கிள்கெல்லாம் இது வந்து இதாக சேஃபு. இது வந்து எப்படி சேட்டலைட் மூலமாக ஃபங்க்ஷன் ஆகுது? இது சேட்டலைட் தாங்க. நெட்டு இன்டர்நெட்டு இன்டர்நெட்டு நெட்டு தேவை. ஓகே. ட்ரோன் ரன் ஆகணும்னா நெட்டு தேவை. அதில் டேட்டா வந்து சேவ் ஆகணும். ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படி இதெல்லாம் சேவ் ஆகணும்னா கடைசிக்கு வந்து ஒரு 2G வேணும். 2G நெட்ஒர்க் ஆகுது. 2G நெட்ஒர்க்னாச்சும் கம்பல்சரி வேணும். நாம் இதில் இதை கனெக்ட் பண்ணிட்டோம்னா மேப் மூலமாக நம்ம வந்து ஃபீல்டு செட் பண்ணிவிட்டு லைன் செட் பண்ணிக்கலாம். ஆமாங்க. நடங்க நடங்க அப்படியே இருங்க. அப்படியே ஃபீல்ட் ட்ராக் பண்ணுங்கள். இந்த எல்லோ மார்க் காட்டுதுங்களா? இதான் நம்ம நிற்கிற பொசிஷன். ஓகே. கீழே ப்ளூ கலர் இருக்குதுங்களா? அதான் லொக்கேஷன். ஓகே. நம்ம லொக்கேஷன் காட்டுறது அந்த இது வந்து எல்லோ கலர் வந்து பவுண்டரி பாயிண்ட் வைக்கிறதுக்கு. இது வந்து அடிக்கடி கோழியில் நடந்து போக போக அது அப்படியே மார்க் ஆகிட்டு மார்க் ஆகிட்டே வரும். நாம் மார்க் பண்ணிகிட்டே வருவோம் ஒவ்வொரு பவுண்டரி பாயிண்ட். இது லேட் தெரியுமா? எதுங்க இது? நான் ஒருத்தனா? இல்ல இது லேட். எது இது? இப்ப நீ உனக்கு அதே ஃபீல்டில் கெமிக்கலை யூஸ் பண்ணி வந்த ரிசல்ட் தான் இது. ட்ரோனில் வந்து ஸ்ப்ரே பண்ணி எடுத்த ரிசல்ட்டு. ரிசல்ட் பார்த்திங்கன்னா 100% ரிசல்ட் வந்திருக்கு. ஏரியா கவரேஜும் மிஸ் ஆகாமல் வந்திருக்கு. ஒரு துளி கூட எரர் ஆகாமல் ஃபுல் ஏரியா கவரேஜ் வந்து வந்திருக்கு. இந்த அப்ரோச்சை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Battery voltage 45.8 altitude 1.7 seconds.